நாகை அருகே வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறையை அடுத்துள்ள சீர்காழி தென்பாதி பகுதியில் சிலர் துண்டு பிரசுரங்களுடன் வீடு வீடாக பணம் விநியோகம் செய்வதாக பறக்கும் படைக்கு தகவல் கிடைத்தது. அப்பகுதிக்கு விரைந்து சென்ற பறக்கும் படையினர் பணம் விநியோகம் செய்த இரண்டு பேரை கைது செய்ததுடன் அவர்களிடமிருந்து சுமார் 8,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறையில் இளைஞர்கள் சிலர் வாக்காளர்களிடையே ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்கள் அச்சிடப்பட்ட 2,000 ரூபாய் வடிவிலான துண்டு பிரசுரங்களை அவர்கள் வீடு வீடாக விநியோகித்தனர். இதனை வலியுறுத்தும் வகையில் குறும்படம் ஒன்றை தயாரித்து அதை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இளைஞர்களின் இந்த முயற்சி பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட சென்னப்ப நாயக்கனூர் பகுதியில் ஓட்டுக்கு பணம் தருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் 3,50,000 ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட ரொக்கப்பணம் அப்பகுதி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மயிலாடும் பாறை அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 74,930 ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். பழனி தொகுதிக்குட்பட்ட கொடைக்கானலில் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது முட்டை வியாபாரி ஒருவரிடமிருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்த ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஏவுகணை தாக்குதலிலிருந்து கடற்படை கப்பல்களை பாதுகாப்பதற்கான மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் ஒன்றை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள 3 ராக்கெட்டுகள் இந்திய கடற்படையின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது.